ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், இது யார் யாருக்கு கிடைக்கும், இதை எப்படி வாங்குவது அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரமானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து இலவச தையல் இயந்திரங்களை வழங்கி வருகிறது. அதாவது சமூக நலத்துறை வாயிலாக செயல்படும் சத்யவாணி முத்து அம்மையார் அவர்களின் நினைவாக தமிழக அரசால் இலவசமாக தையல் இயந்திரமானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி வந்து தையல் இயந்திரம் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த தையல் இயந்திரத்தை யாரெல்லாம் விண்ணப்பித்து பெறலாம், இதற்கு தேவையான சான்றிதழ்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், ஏழை பெண்கள், இவர்கள் அனைவருமே இந்த சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தில் பயன்பெறலாம். இதற்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரமானது இலவசமாக வழங்கப்படும். இருப்பினும் இந்த தையல் இயந்திரத்தை பெற மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். இருப்பினும் தையல் பயிற்சி, வயது, சாதி சான்றிதழ், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், விதவையார், கணவரால் கைவிடப்பட்ட, ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண் என்பதற்கான சான்றிதழ்கள், அடையாள ஆதார் அட்டை, இவை அனைத்துமே தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்பிக்க உங்களுக்கு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வயது சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமான சான்றிதழ், ஆதார் அட்டை, அனுபவ சான்று, மொபைல் எண், சொந்த கையொப்பம், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உடல் ஊனமற்றோர் சான்றிதழ், கணவரால் கைவிடப்பட்டோர் அல்லது உதவி சான்றிதழ், இவை அனைத்தையுமே நீங்கள் இந்த விண்ணப்பத்தில் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு முக்கிய நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும், முகவரி தமிழ்நாட்டில் இருத்தல் வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த சான்றிதழை உங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் வயது 18 முதல் 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிற்சி பெற்று பெறப்பட்ட சான்றிதழ்களையும் ஒரு ஆவணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனைத்து சான்றிதழ்களையும் இணைத்து விண்ணப்பித்த பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உங்களால் மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறைக்கு உங்கள் ஊரின் பெயர்களை போட்டு அவர்களுடைய அட்ரஸ் முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரிலோ சென்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஸ்கீமை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.